ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் கம்பங்கூழ். ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்க்யூடி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கம்பங்கூழ் மாவு எடுத்திருக்கேன். நான் ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இதை ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த கலந்து வச்ச இந்த கம்பங்கூழ் மிக்ஸ் பாத்திரத்தை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். 3 விசிலுக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இது கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துட்டு ஆற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை கையில் பிடிக்க முடியாது, அதனால் இதை ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டைகளாக்கி தண்ணியில் வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஓவர் நைட்லேருந்து காலையில் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் நமக்கு வேண்டிய அளவு தயிர் சேர்த்துட்டு நம்ம இது வெங்காயம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், மாங்காய் வச்சு சாப்பிட்லாம், வத்தல் வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா கலந்துக்கிட்டு மார்னிங்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலோட சூட்டையும் தணிக்கும். நமக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.